ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுடைய அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கவும் உங்கள் நினைவு கூறவும் கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என தலைப்பு தெரியுமா? தேவன் நமக்கு போதுமானவர். முன்பு ஏசையா கண்ட தரிசனத்தில் அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்ற வசனத்தின் பொருள், இந்த உன்னத இடத்தில் வேறு எந்த காரியத்துக்கும் இடமில்லை என்பதுதான் என இதுவரை தியானித்து வந்தோம். தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர். தேவையை குறிக்கும் எல் ஷடாய் என எபிரேய பதம் தேவன் அதுவே போதுமானவர் என் பொருள்படும். தேவன் போதுமானவராக இருக்க கூடாத ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை. இந்த பெயரில் மறைந்திருக்கும் அந்த பொருள் இச்சத்தியத்தை மிக தெளிவாக நமது உள்ளத்திற்கு காண்பிக்கிறது. இக்கருத்து என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று என்று சொல்லலாம். தேவன் போதுமானது என்ற எல்லைக்கும் மேலானவர் என்பது உண்மையே. நமது எந்த தேவைக்கும் போதுமானதை விட அதிகமாக இருப்பவர் அவர். அவ்வாறு போதுமானது என்பதற்கும் அதிகமானவராக இருந்த போதிலும் அவர் போதுமானவர், அதற்கு குறைவானவர் இல்லை என்று அறிந்து கொள்வதே நமக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. பணம், அதிகாரம், வாழ்க்கை தரம், கல்வி போன்ற பலவிதமான உலக காரியங்கள் நமக்கு போதுமானவையாக இல்லை என நாம் எண்ணுவதுண்டு. இவை யாவும் போதுமானதாக இருந்தால் நம் வாழ்க்கையில் நிறைவும் திருப்தியும் உடனே ஏற்படும் என்பது பொதுவான ஒரு எண்ணம். ஆனால் அது சரியல்ல. உண்மை என்னவெனில், பொருட்கள் போதுமான அளவு மக்களுக்கு இல்லாதிருப்பது தொந்தரவல்ல, அந்த பொருட்களிலே போதுமானது என திருப்தி செய்யும் நன்மை இல்லாதிருப்பதே தொந்தரவு. இறுதியில் மனிதனது இருதயத்தை திருப்தி செய்யும் ஒரே ஒரு வழிதான் உண்டு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், ஒரே ஒருவர் தான் மனித இருதயத்தை திருப்தி செய்ய முடியும். ஏனென்றால் பிரசங்கின் புத்தகத்தில் அழகாக ஒன்று இருக்கிறது, காண்கிறதுனாலே கண்கள் திருப்தி ஆகிறதில்லை, கேட்பதனாலே செவி திருப்தி ஆகிறதில்லை. ஆகையால் மனிதன் வேற எதுவும் இல்லாது வாழக்கூடும், தேவன் ஒருவரை தவிர. தேவன் போதுமானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரே நம்மை திருப்தி செய்யக்கூடும். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவர் ஒருவர் மட்டும் இருந்தால் போதுமானதாகும். எபேசியர் 3:14 வசனத்திலிருந்து 21 வசனம் மட்டும் வாசிக்கிறேன், பாருங்கள். 14 வசனம், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஆகையால் தேவன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவர். அவரே எல்லாமாக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்திற்கும் பூமியில் உள்ள குடும்பத்திற்கும் நாமக்காரணர். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசமாயிருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொண்டு திரும்பவும் திரும்பவும் வாயினால் அறிக்கை செய்யுங்கள், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்வோம், வெற்றியாய் வாழ்வோம். தேவன் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற உணர்வோடு வாழ்வோம். அவருக்கு பிரியமானதை செய்வோம். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ.